करण प्रीता எங்க நீ ஏ எதுவும் சொல்ல மாட்டேங்கற பிரீதா எங்க மஹிரா மஹிரா இவ ஏ எதுவும் பேச மாட்டேங்கற பிரீதா எங்க மஹிரா என்ன மாச்சு ஏ மாமீதியா இருக்க பதில் சொல்லு மாமா அது பிரீதா வந்து ஹோட்டல்லே விட்டுட்டு வந்துட்டேன் प्रीता वे यद का होटल ले बैठे थे वंदा मोहम्मद एक्चुअली नेत रात्रि होटल ले महिरा वे सिला राउडिंग का किंडल पना ले नांदा अंदर नर्तला अवला कापत ना अपो युव कईला आड़ी पट रचे अदनाला ये रूम के कुटी टू पना प्रीता एक्चुअला रूम ले इल्ला सो ना अवल का हॉल ले वेट पनी ट्रक मोड़ कुछ जोन ड्रिंक पनी था ஆனா நான் எப்படி மயக்கமானேன்னு தெரியல அம்மா ஆக்சுவலி எது நடக்க கூடாதோ அது நடந்துருச்சு நானும் மஹிராவும் ஒரே ரூம்ல ஒரே பெட்ல Prita, I'm really sorry. இல்ல கரண் நீ சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல நீ எந்த தப்புமே செய்யல ப்ளீஸ் அந்த மாதிரி எதுமே யோசிக்காத எனக்கு எல்லாமே தெரியும் நீ சாரி சொல்லாத இதுல உன் தப்பு எதுமே இல்ல கரண் ஆக்சுவலி தப்பு என்னோடது தான் நான் போதையில இருந்ததனால இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு எதுமே தெரியல அதனால தான் நான் சொல்றேன் இதுல உன் தப்பு எதுமே கிடையாது நிஜமா தான் சொல்றேன் இதுல உன் தப்பு எதுமே இல்ல கரண் இல்ல பிரீதா தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னோட உரிமையை நான் மஹிராவுக்கு கொடுத்துட்டேன் ஒரு மனிதியோட உரிமையை நான் மஹிராவுக்கு கொடுத்துட்டேன் इकड़ वर वीदा नहीं उन्नो वीट के पड़ ना महिरा कल्याण पड़ी आगण उड़क महिरा आगल नहीं दय से योजना नहीं तपेल ना सोल के तपेल அப்படிலாம் யோசிக்காத பிரீதா இப்ப மொத்த பொலியே ஏ மேல தான் போடுவல்ல இந்த மஹிராதா கரணோட ட்ரிங்க்ஸ்ல இதையாவது கலந்திருப்பானு அதனால தான் கரண் மயக்கமாயிட்டான் சொல்லுவ அதோட என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையும் மஹிராதா பண்ண வச்சான் சொல்லுவ ரைட் ஆமா அதத்த சொல்ற எல்லாமே உன் தப்புதான் நீயும் ஷர்லனும் சேர்ந்து தான் இந்த பிளான போட்டுருக்கீங்க ஏனா கரணும் நானும் ஒண்ணா இருக்குறது உங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கல. என் கல்யாணத்தை உடைக்கணும்னு நினைக்கிற கரண் என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிற. எப்பவுமே உன் எண்ணம் அதுதான். இந்த பொண்ணு கரணுக்கு ஏதோ ஒரு மயக்க மருந்து கொடுத்தா. அதுக்கு அப்புறம் கரணுக்கு சுயநினைவே இல்ல. அதுக்கு அப்புறம் இவனை நெருங்கி வரவ முயற்சி பண்ணா. இதுல கரண் மலை எந்த தப்பு இல்ல அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்ல இது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேலைங்க தான் இல்ல இவங்களோட பிளானிங் தான் இவங்களோட தப்பு தான் இல்ல பிரீதா நாங்க ரெண்டு பேரும் எதுமே பண்ணல என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே கரண் தான் பண்ணோம்
ஏனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா உங்க பேச்சை கேட்டு கரண் கொஞ்சம் மாறுவானுதான். ஆனா யாருமே போன் அட்டெண்ட் பண்ணல, அது எப்படி என்னோட தப்பாகும்? மயிரா சொல்றது கரெக்ட். எல்லாருக்குமே தெரியும் இவ மேல எந்த தப்புமே இல்ல. இவ கரணை தடுக்க முயற்சி பண்ணா. இங்க பாரு பிரீதா, உனக்கு தெரியாதா மயிரா எல்லாருக்கு முன்னாடியும் கரணை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொன்னா. கரணும் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்தான். உன்னாலதான் இவங்க ரெண்டு பேர் கல்யாணமும் நின்னுச்சு. அத்த உங்களுக்கே தெரியும்ல, நாமல ஜெயிலுக்கு போயிருப்போம். அப்ப மயிரா தான் நம்மளை காப்பாத்தணும். ஆனா இந்த பிரீதா, இவன் நம்ம வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்புனா. இவளாலதான் மாமாக்கு இந்த நிலைமை. போய் சொல்றத முதல்ல நிறுத்து ஷோலன். இன்னும் எவ்வளவு போய் சொல்லுவ? மகேஷா பாடும் இந்த நிலைமைக்கு இன்னைக்கு யாரு காரணம்னு உனக்கு நல்லவே தெரியும். அதோட நான் மகேஷ் அப்பாவ கொண்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு கேவலமான பிளான் போடுறது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. பல முறை இந்த மாதிரி பிளான் இவங்க போட்டிருக்காங்க, காயப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க. ஹோலி அன்னைக்கு அதை நானே பார்த்தேன். மஹிரா மகேஷ் அப்பாவ படையில இருந்து தள்ளி விட்டா, அதுவும் அவன் கையால தள்ளி விட்டா. நான் யாருமே ஏமாத்தல கரண். இது எல்லாமே இவங்களோட பிளானிங் தான். நீ இவங்க ரெண்டு பேர் பேச்சே கேட்காத. நீ எந்த தப்புமே செய்யல. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ கண்டிப்பா கில்ட்டியா ஃபீல் பண்ண கூடாது. இது எல்லாமே அவ பண்ண தப்புதான். அதோட நான் எந்த லீகல் நோட்டீஸையும் அனுப்பல. இது என்னோட குடும்பங்க, என் புருஷனோட குடும்பம். நான் இங்க எதுக்காக லீகல் நோட்டீஸ் அனுப்ப போறேன்? நான் என்னோட குடும்பத்தை எதுக்காக தொல்லை பண்ண போறேன்? உன்னோட ஏன்ற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணணும் அவசியமே இல்ல பிரீதா. இப்படி அப்பாவி மாதிரி நடிக்கிறத நிறுத்திரியா பிரீதா, பிளீஸ். உன்னோட உண்மை நிலைமை எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீ இங்க இருந்து கிளம்புறது தான் இங்க இருக்க எல்லாருக்குமே நல்லது. இங்க இருந்து போயிடு. எங்க இருந்து போகணும்? இது என் வீடு, என் புருஷனோட வீடு, என்னோட புகுந்த வீடு. நான் இங்க இருந்து எங்கேயும் போக மாட்டேன். போறதா இருந்தா நீ தான் போகணும். யூ டோன்ட் பிலாங் ஹியர். என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு பிரீதா? நான் எதுக்கு இந்த வீட்டு விட்டு போகணும்? நீ என்ன பேசிட்டு இருக்க? சம்பிரதாயப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ என்ன பொண்டாட்டியா? அப்போ எங்களுக்கு நடுவில் நடந்தது கரண் உண்மையான ஒய்ஃபுக்கான அங்கீகாரத்தை என்கிட்ட கொடுத்தான். அதை வச்சு பார்த்தா நான் தான் இந்த வீட்டோட மருமக. சோ எனக்கு என்னோட மாங்கல்யமும் என்னோட குங்குமமும் எனக்கு தான் வேணும். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். கரண், நீ ஃபர்ஸ்ட் என்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ப்ராமிஸ் பண்ண, அதுக்கப்புறம் நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல நான் சாங்க போறேன்னு தெரிஞ்சதும் பரிதாபப்பட்டு எனக்கு கூட்டிட்டு வந்த. ஆனா இப்போ என்னெல்லாமோ நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் எங்க போறது? தலை நிமிந்து நடக்க முடியுமா? இனிமேல் என்னோட லைஃப் என்ன ஆகுறது கரண்? எனக்கு என்னோட உரிமை வேணும் கரண். நான் உன்கிட்டயும் இந்த குடும்பத்துக்கிட்டயும் என்னோட உரிமையை மட்டும் தான் கேக்குறேன் பிரீதா. இப்போ ஒரே ஒரு வழிதான் இருக்க. நீ உன்னோட வீட்டுக்கு போயிடு. நான் மஹிராவை கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். கரண் வாயிலிருந்து மஹிராவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு நான் அப்படியே தவிச்சு போயிருக்கேன். ஒருவேளை கரனுக்கும் மஹிராக்கும் இன்னைக்கு ராத்திரி முதலிரவு முடிஞ்சிட்டா, அவன் எல்லாரும் முன்னாடியும் அவனே தன்னுடைய வாயால மயிராவை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்லுவான். ஸ்ருதி, எனக்கு எல்லாமே புரியுது. இங்க எல்லாமே தப்பா நடக்குது. கரண் மயிராவை நான் தானே இமேஜின் பண்ணிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கூட இருக்கிறது மயிரா இல்ல பிரீதா தான். எனக்கு தெரியும் அவனுக்கு அப்படிதான் தோணுதுன்னு. எனக்கு நல்லா புரியுது. இத தடுத்தே ஆகணும்.
ये दावद सेंजी तड़त आगनु श्रुति ये दावद सेंजी इधर तड़त निर्तिया आगनु हाँना ये प्री का नम्बर तड़त निर्त मुड़ियो नम्बर कई द कटे पोटर के अतोड़े इंगे पक्कतले यार मेल ला पुलिसो कुप्टा वंदर वांगा आना यार वच्चे कुपड़े दिखा हका और आइडिया रख श्रुति ये ना शालन इंगे टा वीडियो कॉल पोटर कुर्तर पोने इंदर टैब रखला अदर इधे इंटरनेट लेदा हरक। इप्पो इधे बच्चे वीडियो कॉल पनल आला। अब इंटरनेट ला सर्च पनी यारी अत कांटेक्ट पनलो। यारे, यारा अरुंदालु प्लीज डोंट डिस्टर्ब अस। नसुम्मा बड़ा मार्ट। पोंगा, पोई रूम लेला तेड़ंगा। येन्ना, निंगे निंगे येन्ना सर्च पंडत का खंडर किंगे दरा निंगे पन्ना कुड़ा दु। केलमंगा। एक्सक्यूज मी, वोन नमारी पोंडुंगे की टेला नागा पुलिस स्टेशन ले पेसिकरा नगरे। अड़न निंगे इलारो रूम कुल्ला मिस्टर करण, मिस्टर करण, इंदर रूम मिस्टर करण उड़ दा? यस मैम। इवर उड़े इंदर रूम के बाद इंदर पुण्णा? इल्ल मैडम, इवर गुड़ व्यर उड़ते गंदा आगे। अप्पर नी इल्ल आदे, नी इंदर फाइव स्टार होटल गुड़ा बिट्टे बेकलिया? इंगी उंगलोड़ बिजनेस स्टार्ट पंटिंगला? अरेस्ट हर? आते किपड़े अरेस्ट पन्विंगे? ये तो करेस्ट पन रिंगे? நீ பிரீதாவா அதனால தான் நான் உன்ன அரெஸ்ட் பண்றேன் ஏனா மிஸ்டர் கரண் அவரோட மனைவி பிரீதா பேர தான் செக் இன்ல ரெஜிஸ்டர் பண்ணி இருக்காரு சோ இப்போ பிரீதா தான் இந்த ரூம்ல இருந்திருக்கணும் நீங்க என்ன பண்ற நீ மிஸ்டர் கரணுக்கு போதை பொருள் கொடுத்து உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாத்துர்க்க அதுக்கு ஆதாரம் இங்கேயே இருக்கு கையும் களவுமா புடிச்சிருக்க சோ யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் இல்லல நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படியே அப்போ நெத்தில ஏன் குங்குமம் இல்ல நான் இன்னைக்கு குங்குமத்தை வைக்கல அப்படியே அப்போ கழுத்துல தாலி கூட இல்லையே ஆமா நான் தாலியே கட்டிக்கல அதனால என்ன இப்போ ஹலோ மேம் ஏதாவது ரெஜிஸ்டர் இருக்கணும் இல்ல ப்ரூஃப் இருக்கணும் இல்ல எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லாத அளவுக்கு காலம் ஒன்னு அவ்வளவு மோசமா இல்ல करण, करण, करण गिरा, करण, करण यंदर चाऊम किधर इधर से सुल्ले, यूँगे किधर तो पेस इटर कांगे करण यंदरी, प्लीज गिरा, इंदर चिरवा, गिरा, गिरा करण, अवं किधर ना उन्होंने चिन्ना वाइस फ्रेंड एंड सुल्ले, करण, और नम शो, ओ गॉड ना ये तक सेकेंड टैबलेट कुरता देखे येन्ना आवश्य हो रहा है क्या, उंगले निये निरुपच कर देखे ना उंगले कोरे वाइप कुरता, आना उन्हाला मुड़ीला ஏனா நீ சரியான ஆளே இல்லையே அதனால நீ நாடகம் போட்டுட்டு இருக்காத சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடு போய் அரெஸ்ட் பண்ணுங்க இல்ல கரண் 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 ப்ளீஸ் கரண் கரண் விடுங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் கைய விடுன்னு சொன்னேன் கரண் கிட்ட அப்புறம் விசாரிச்சுக்கலாம் இவருக்கு நினைவு திரும்பினதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க ஷூர் மேடம் இங்க பாருங்க நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நீங்க என்ன இப்படி கூட்டிட்டு போக முடியாது ஒன்ஸ் அகைன் நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க பாருங்க போங்க தள்ளி போங்க கொஞ்சம் தள்ளுங்க போங்க என்னடி மேடம் சார் இந்த ஏரியால உங்க ரிசார்ட் தான் பெஸ்ட் ரிசார்ட் இங்க ஏன் சார் இப்படி எல்லாம் நடக்குது சொல்லுங்க சார் சார் இது 5 ஸ்டார் ரிசார்ட் இங்க கூட இந்த மாதிரி பொண்ணுகள வருவாங்களா சார் என்ன மாதிரி பொண்ணு என்ன பேசுற நீ என்ன மாதிரி பொண்ணு சொல்லு ஹா சொல்லு மேடம் எங்க மேல ஏன் கோவப்படுறீங்க ஏன் முடியாது நீ கண்டத பேசிக்கிட்டே இருப்ப சொல்லுங்க மேடம் நீங்க யாரு எக்ஸ்கியூஸ் மீ அய்யோ உங்க ரெண்டு பேர்க்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது
புரிஞ்சுக்காம நீங்க ரெண்டு பேரும் என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எங்கேயும் வர மாட்டேன், விடுங்க. நான் எங்கேயுமே வர மாட்டேன். நான் எவ்வளவு நேரமா நீங்க என் பேச்ச கேளுங்க பிளீஸ். நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு என்ன ஒரு போன் பண்ண விடுங்க. நான் என்னோட அம்மா அண்ணா அப்பா கிட்ட நான் பேசுறேன். நான் யாரனா அவங்க சொல்லுவாங்க. ஒரே ஒரு கால் இந்த போனே பண்ண விடாதீங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாம் புத்திசாலியா இருப்பாங்க. இவள உள்ள கூட்டி போங்க. எனக்கு ரஜன் கோ ஒரே ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு நேரமா நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியவே புரியாதா? உங்க ரெண்டு பேருக்கும் என்னோட டாடி யாருன்னே தெரியாது. அவரு ரொம்ப பெரிய பொலிட்டீஷியன். நீங்க என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க விஷயம் அவருக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா உங்க எல்லாரோட ஜாபும் போயிடும். வேற பாரு, சும்மா உளறிட்டு இருக்காத. உன்ன மாதிரி இங்க வர பொண்ணுங்களா இதே டயலாக் தான் அடிப்பாங்க. என்னோட அப்பா பெரிய ஆளு, என் குடும்பத்துல இருக்கிறவங்க ரவுடிங்க, நாங்க நினைச்ச என்ன வேணா பண்ணுவோம்னு இதெல்லாம் கேக்குறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. சரியா, தேவையில்லாம மிரட்டுறத முதல்ல நிறுத்து. நான் ஒண்ணும் சும்மா எல்லாம் சொல்லல. இவ இன்னும் இங்கேயா இருக்கா? இவ்வளவு தூக்கி உள்ள போடல. நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஒரு போன் பண்ணணும் தானே சொல்றேன். இன்னும் ஒரு போன் பண்ண விட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போயிடும். சிம்பிள். மேடம் கிட்ட எப்படியா பேசுவ? நான் நீ ஃபோன் தானே பண்ணணும். இந்தா பண்ணு. பட் ஐ எம் சேலஞ்சிங் யூ. உன்னால் நிரூபிக்கவே முடியாது, ஏன்னா கரண் உன் புருஷனே இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா, நாங்கள் ஏன் கரண் அரெஸ்ட் பண்ணலன்னு தெரியுமா? ஏன்னா அவர் மயக்கத்தில் இருந்தார். அதுக்கு காரணமே நீ தான். உன்னோட வலையில் சிக்க வைக்க முதல்ல இரவு கொண்டாடிட்டு அப்புறம் பிளாக்மெயில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பணம் கேட்பேன். நல்ல வேலை கரெக்ட் டைமுக்கு நாங்கள் வந்தோம். புரியும். போனே எடுக்கலையே, தூங்கியிருப்பாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சுல்ல. நான் என் மாமுக்கு கால் பண்ணுறேன், அவங்க எடுப்பாங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வரும்போது அவங்க போனை யாரும் எடுக்க மாட்டாங்க. இவ்வளோ தூக்கி உள்ள போடுங்க. இவளை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க. ஷர்லின், நான் இப்போவே ஷர்லினுக்கு கால் பண்ணுறேன். என்னோட மூத்தவங்க அவங்க கண்டிப்பாக என்னை காப்பாற்றிடுவாங்க. விபர் ஆர் ரியலி மேட். இந்த நேரத்தில் ஃபோன் பண்ண வேண்டியது, அப்புறம் டவர் இல்லாத இடத்துக்கு போயிட வேண்டியது. இந்த பிசாசு எப்படி குறட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. இல்ல நீ எதுவுமே பண்ணாத, இவ்வளவு நான் எழுப்புற. ஸ்ருதி, எனக்கா பிளான் சேஞ்ச். இவளோட போன்ல இன்ஸ்பெக்டர் ராதத்தோட போன் வருது, நானே எடுக்கிறேன். ஹலோ, உங்களுக்கு மஹிராவை தெரியுமா? தெரியும், எனக்கு அவளை ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வர முடியுமா? கண்டிப்பாக வரேன், நாங்கள் இப்போவே வரோம். நீ யாருக்கு ஃபோன் பண்ணியோ அவங்க வராங்க. இப்போ தான் தெரிய போகுது, இதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரிய போகுது. பாருங்க, வா போலீஸ் ஸ்டேஷன் போகலாம். எங்க போற? நான் எங்க போறேன்னு உனக்கு எதுக்கு சொல்லணும்? நீ அது வரைக்கும் என் பின்னாடி ஃபாலோ பண்ணவா?